ரமதானை தர்த்தி பண்ணி கொள்ளுங்கள் சகோதரர்களே. இபாதத்துகளில் மும்முரம் காட்டுங்கள். இன்னும் அதிகமாக இபாதத்துகளை கூட்ட பாருங்கள் சகோதரர்களே. நோன்பு இருவதோடு செய்த இபாதத்தை இன்னும் கூட்ட வேண்டும் சகோதரர்களே. இஃத்திகாஃபுடைய அமல் இருக்கிறது. பெண்கள் வீடுகள் இஃத்திகாஃப் இருப்பது. இஃத்திகாஃபை நோன்பு 20-30 வரை லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய அவகாசம் அல்லாஹ் தந்திருக்கிறான் சகோதரர்களே. அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், தஃப்சீர்களை படியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இபாதத்துகள் இருக்கிறது சகோதரர்களே. தூக்கத்தை குறையுங்கள். இவ்வளோ காலம் தூங்கினோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே பள்ளி வாசல்ல தான் இஃத்திகாஃப் இருக்கும்படி சொல்லியிருக்கிறான் சகோதரர்களே. சஹர்லிருந்து அடுத்த சஹர் வரை ஒரு தர்தீபை வையுங்கள், ஒரு அமலுக்குரிய தர்தீபை முடிவெடுங்கள். சஹர் செய்ததிலிருந்து என்ன செய்யலாம் சகோதரர்களே? சஹர்லிருந்து கொஞ்சம் குர்ஆனை ஓதுங்கள். சுபஹுடைய சுன்னத் தொழுகை தொழுதல், சுபஹுடைய ஜமாஅத் தொழுவித்தல். சுபஹுடைய ஜமாஅத்தை முடித்துவிட்டு சகோதரர்களே, சுபஹுடைய திக்ரை முடியுங்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். 100 தடவை திக்ர் சலவாத் ஓதுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மத் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வதூப் இலை. திக்ரை முடியுங்கள் சகோதரர்களே. அவுராதுகளை ஓதுங்கள், அதே இடத்திலே எரியுங்கள். அதே இடத்திலிருந்து சூரா யாசினை ஓதலாம். சில ஹதீதுகளிலே யார் காலையில் சூரா யாசினை ஓதுவாரோ அவரோடு அல்லாஹ் இருக்கிறான், முழு பிரச்சினைகளும் சென்றுவிடும் சகோதரர்களே. சூரியன் உதயமாகும், உதயமானதுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுங்கள், ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். அதே இடத்திலே இருந்து கொஞ்ச நேரம் மார்க்க விடயங்களை படியுங்கள், படித்து கொடுங்கள், தாலீம் செய்யுங்கள், பிள்ளைகளுக்கு ஏதாவது படித்து கொடுங்கள் சகோதரர்களே. அதற்கு பிறகு முடியும் என்றால் கொஞ்சம் தூங்கிக் கொள்ளுதல். தூங்குவதும் இபாதத். ஏன்? இஃத்திகாஃபுடைய நீயத்தை வச்சிட்டீங்க. நவைத்துல் இஃத்திகாஃப், இஃத்திகாஃபுடைய நீயத் சகோதரர்களே. தூங்குவதும் ஒரு இபாதத். என்றால் உடம்புக்கு ஆரோக்கியம் தேவை. கொஞ்சம் தூங்கி எழும்புதல் சகோதரர்களே. அதற்கு பிறகு துஹாவுடைய தொழுகையை தொழுதல். துஹாவுடைய தொழுகை 2 ரக்காத், 4 ரக்காத், 6 ரக்காத், 8 ரக்காத், 12 ரக்காத் வரையும் தொழலாம். ஒரு 10 மணிக்கு எழும்பிட்டீங்க, 11 மணிக்கு எழும்பிட்டீங்க சகோதரர்களே, துஹாவுடைய தொழுகையை தொழுதல். துஹாவுடைய தொழுகையை தொழுதிட்டு குர்ஆனை கொஞ்சம் ஓதுதல். குர்ஆன் ஓதுறது சகோதரர்களே, லொஹர் நேரமாக மாறும். லொஹருடைய சுன்னத், முன் சுன்னத், 2 ரக்காத், 4 ரக்காத் தொழுதல், கொஞ்சம் இபாதத்தை கூற்று. அதற்கு பிறகு லொஹருடைய ஜமாத்தை செய்கிறது. லொஹருடைய பின் சுன்னத் 2 ரக்காத், 4 ரக்காத் தொழுகிறது சகோதரர்களே. லொஹரை முடிச்சுட்டு குர்ஆனை கொஞ்சம் ஓதுறது. இந்த 10 நாளைக்குள்ள குர்ஆனை முடிக்கலாம் சகோதரர்களே. குர்ஆனை பேசலாம், தஃப்சீர்களை பார்க்கலாம், சின்ன சின்ன சூறாக்களை படிக்கலாம். குர்ஆனுடைய காலம் சகோதரர்களே. லொஹர்லேருந்து அசர் வரைக்கும் உள்ள நேரம் பெறுமதியாக கழிக்கிறது. அசருடைய நேரமாகினோம், அசருடைய சுன்னத் 4 ரக்காத். ஹதீஸில் வந்திருக்குது, யார் 4 ரக்காத் அசருடைய சுன்னத் தொழுவாரோ அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. ரஹிம் அல்லாஹும் ரஅன் சல்ல அர்பஅன் கபில் அசர். அசருடைய ஜமாத் தொழுகிறது சிறப்ப விளங்கி ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. அசருடைய நடு தொழுகையை தொழுங்க, பேணுதலாக இருங்க. அசரை முடிச்சுட்டு சகோதரர்களே கொஞ்ச நேரம் அதாவது புத்தகங்கள் வாசிக்கலாம், மார்க்க விடயங்களை செய்யலாம். இஃப்தாருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் 30 மணித்தியாலம் ஒரு 5:30 மணிக்கு குடும்பங்களை சேர்த்து வைத்து சகோதரர்களே திக்ரில் ஈடுபடுறது. இன்றைக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம், யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா வாசி அல் ஃபதில் சகோதரர்களே. திக்ரை பழக்கிறது, மாலை திக்ரை செய்கிறது. சுஹான் அல்லாஹி வல்ஹம்து லில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வபாரிக் அலா முஹம்மத் ஸலவாத் ஓதுதல். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் இஸ்திஃபாரில் ஈடுபடுறது. இஃப்தாருடைய நேரம் சகோதரர்களே, துவாவில் இறங்குறது, துவாவில் ஈடுபடுறது.
இந்த நாள் லைலத்துல் கத்ராக இருக்கும்னு தெரியாது. 21ஆ 23ஆ 25ஆ 27ஆ 29ஆ குடும்பத்தோட சந்தர்ப்பம் கிடைக்கும் சகோதரர்களே. 10 நாள் இப்படியே ஒரு முடிவெடு, ஒரு வைராக்கியம் விடு கல்வில. வெளியே இறங்காதீங்க சகோதரர்களே, வெளியே இறங்காதீர்கள். வீட்டுக்குள்ளே இத்திகாஃபுடைய நியத்தை வை. அல்லாஹ் தந்திருக்கிறான் போதுமென்ற மனதோடு இந்த 10 நாள் அமல்களை சம்பாதிப்போம் இன்ஷா அல்லாஹ். 10 நாள் அமல்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. ஆகிஃபூன், அல்லாஹ் சந்தர்ப்பமாகவே தந்திருக்கின்றான். கொரோனாவுக்கு பயந்து வெளியிறங்குவதால் நன்மை கிடைக்காது. நீங்க வெளியிறங்கல, கடைக்கு போகல, ஷாப்பிங் போகல, நன்மை கிடைக்காது. ஆனா நீங்க இத்திகாஃபுடைய நீயத்தில் இருந்தால் நன்மை கிடைக்கும். உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, துவால ஈடுபடுங்க. இஃப்தாருடைய நேரம் எல்லா லைலத்துல் கத்ரத்தா எனக்கு ஒரு ரிஸ்கத்தா. இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி, முஸ்லீம் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி, நீ இறக்கி இருக்கிற முசீபத்தை இல்லாமல் ஆக்கியா அல்லா. இஃப்தாரை முடிக்கிறது சகோதரர்களே, இஃப்தாரை முடிச்சுட்டு நாங்கள் மஹ்ரிபுடைய சுன்னத் முன் சுன்னத் ரெண்டரக்கா தொழுறது ஹதீஸ்களில் வந்திருக்குது. மஹ்ரிபுடைய அதான் சொன்னால் சஹாபாக்கள் தூண்களை தேடி தேடி தொழுவாங்க சுன்னத் அப்படின்ட்டு. கயிறு முக்கதா மஹ்ரிபுடைய சுன்னத்தை ஃபர்ல தொழுகிறது மூன்றரை காத், மஹ்ரிபுடைய சுன்னத்தை தொழுகிறது. அதற்கு பிறகு சகோதரர்களே, இஃப்தாருடைய சாப்பாட்டு விடயங்கள் இருக்கும், அவைகளில் ஈடுபடுறது. அதற்கு பிறகு கொஞ்சம் நேரமாக நாங்கள் குர்ஆன் ஓதலாம். இஷா நெருங்கும் பொழுது ஒரு 9 மணி ஆகும் பொழுதுதான் இஷா தொழுவோம். ரமதானில் சகோதரர் இஷாவை தொழுகிறது, தராவீக தொழுகிறது, வித்ர தொழுகிறது. கொஞ்சம் நீளமாக 9 மணிக்கு அல்லது 9:30 தொடங்கிட்டோமா, ஒரு 12 மணி வரைக்கும், 11 மணி வரைக்கும் சகோதரர்களே தொழுகை கொஞ்சம் நீடிக்கிறது, சுஜூத கொஞ்சம் நீடிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இந்த 10 நாளாவது அமல் செய்வோம். நபியவங்க சொல்லுவாங்க நபியை பற்றி, ஷத்த மிஸ்ரஹு, சாரனை இறுக்கமாக கட்டி கொள்ளுவார்கள். வஹயா லைலஹு, இரவெல்லாம் விழித்திருப்பார்கள். வஐகத அஹ்லஹு, குடும்பத்தை எழுப்பாட்டுவார்கள். சகோதரர்களை குடும்பத்தை எழுப்பாட்டிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் இபாதத்தில் இருப்பாங்க. கால் வீங்கும், கால் வீங்காட்டி பரவாயில்லை, கால் நோகும் வரை தொழுவோம். ஆயிஷா ரழியல்லாஹு தானே மனைவி, எவ்வளோ ஹதீஸுகள் எல்லாம் இந்த காலத்தில் வச்சு சண்டை பிடிக்கிறோம் சகோதரர்களே. இந்த ஹதீஸை வச்சு சண்டை பிடிக்கலையே இன்னும். ஹத்தா தவர்ரமத் கதமா, ரசூலுல்லாஹ் காலப்படியே வீங்கி விடும். ஏ நின்று நின்று தொழுது, நின்று நின்று தொழுது சகோதரர்களே. 60 வயசு அப்போ ரசூலுல்லாஹ், 62 வயசு சகோதரர்களே, மவுத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் நின்று தான் தொழுது. கடைசி காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுது, கொஞ்சம் உட்கார்ந்து தொழுவார்கள், உட்கார்ந்து விட்டு கடைசியாக எழும்பிடுவார். கொஞ்சம் இபாதத்தை கூட்டுறது, கியாமுல் லைல கூட்டுறது, வித்ர கூட்டுறது, தராவிக கூட்டுறது, தஹஜ்ஜுதை கூட்டுறது, சண்டையை விடுறது. என்னென்ன தொழுகை இருக்கட்டும், அந்த பிரச்சனை ஒவ்வொரு வருஷமும் சண்டை பிடித்து சண்டை பிடித்து அதை மக்களுடைய காதில் நுழைவித்து மக்களை நாசமாக்காதீங்க. தயவு செஞ்சு தஹஜ்ஜ தொழுங்க, கியாமுல் லைல் தொழுங்க, வித்ர தொழுங்க, தராவி தொழுங்க, நீயத்தை மாற்றி மாற்றி தொழுங்க சகோதரர்களே. அல்லாஹ் கூலியை தருவான். தொழுங்க கால் வீங்கும் வரைக்கும் தொழுங்க. 12 மணி வரையும் தொழுதுட்டீங்களா, இரவுடைய சூறாக்கள் ஓதலாம். சூரத்துல் முல்க் ஓதுங்க பிள்ளையெல்லாம் இருந்து 10 நாள். சூரத்து சஜிதா ஓதுங்க, ரசூலுல்லாஹ் ரெண்டையும் ஓதாமல் தூங்க மாட்டாங்க. சூரத்துல் வாக்கியா ஓதுங்க சகோதரர்களே, ஓதுறது இரவையில் கொஞ்சம் தூங்கலுமா, தூங்கிக் கொள்றது. தூங்கினாங்க நடுநிசியில் எழும்புறது சகோதரர்களே. இவ்வாறாக ஒவ்வொரு நாளையும் கழிக்கும் பொழுது அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தருவான். மிக முக்கியம் சகோதரர்களே, மிக முக்கியம். இத்திகாஃபுடைய இந்த 10 நாட்களில் வீண் பேச்சு பேசக்கூடாது. வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சு, வீட்டில் பேசுறது, எழுப்பாட்டுறது, சமைக்கிறது வேறு வேலை. வீண் பேச்சுகளை தவித்து கொள்ளும். இரண்டாவது முக்கியமான விடயம், எங்களை கையில் இருக்குது ஃபோன், இவருக்கு கொஞ்சம் லீவு கொடுக்கும், இவருக்கு ரெஸ்ட் கொடுக்கும். என்ன அதிலே நேரம் போயிடும், வீணான செயல்.
இந்த ரெண்டையும் விட்டு தவிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய கடைசி பத்திலே நாம் எல்லோரும் இஃத்திகாஃப் இருந்து சகோதரர்களே லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக. இந்த சமூகத்துக்கு இறங்கியிருக்கும் முசீபத்துகளை எல்லாம் யா அல்லாஹ் போக்கி வைப்பாயாக. எங்களுக்கு இடையில் ஒற்றுமையை நசீவாக்குவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு இடையில் ஒற்றுமையை நசீவாக்குவாயாக. முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக அந்த பத்ர் சஹாபாக்கள் 313 பேரும் எவ்வாறு ஈமானோடு வாழ்ந்தார்களோ அது போன்று வாழும் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். கடைசி பத்திலே இஃத்திகாஃப் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. உனக்காக இபாதத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வாயாக. நம்முடைய கடைசி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.